அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து பெரிய நிலம் வச்சிருக்கலாம், பெரிய பிளான்டேஷன் வச்சிருக்கலாம், தோப்பு வச்சிருக்கலாம். உங்க தோப்புல உள்ள மண்ணோட தன்மை, இந்த பிஹெச் லெவல் சொல்லுவாங்கல்ல, அந்த பிஹெச் லெவல் ஏங்க ரொம்ப அசிடிக்கா இருக்கக்கூடாது, ஏன் அல்கலைனா இருக்கக்கூடாது. நேற்று நான் ஒரு வீடியோ செஞ்சேன், எங்க லேப்ல வந்து நம்மளோட நகட் போட்டா பிஹெச் லெவல் வந்து பேலன்சிங் செய்யுது அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம ஏன் அது முக்கியம் பார்க்க போறோம். அது முக்கியம் யார்கிட்ட கேட்க போறோம், எங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் மிஸ்டர் நிசாம் எங்க கூட இருக்காரு, நம்ம அவருக்கு தான் பேச போறோம். நிசாம் ஹவ் யூ? எஸ் ஓகே. பகிதா கித்து அது அது எங்க இந்த விலக்கு இது ஜாக்கப் சார், பிஹெச் பேலன்சிங் எனக்கு இத்தனை தோப்பு கிணப்பு பண்றது பண்ணி மொத்தம் பேலன்சிங் தி பிஹெச். கேன் யூ எக்ஸ்பிளைன் டு அவர் பீப்பிள் ரைட் இது கிணப்பு பத்தி சாக்ஸ் சொல்ல கிணப்பு பத்தி நீ பிஹெச் இன்டு தி கிணப்பு போ ரைட் பிஹெச் நீ சாங்க பக்க ரப்பட் dengan நியூட்ரன் எபிலிட்டி dan juga kemampuan pokok tu untuk menyerap nutrien. Ah okay, அப்படினா என்ன சொல்றேனா, அப்படிங்க அந்த நியூட்ரன் மண்ணில இருக்கு, அந்த பிஹெச் தன்மை வந்து கரெக்டான அளவுல இருந்தாதான் மண்ணில இருக்கிற அந்த நியூட்ரன் அந்த மரம் உறிஞ்ச முடியும். அதுக்காக இந்த பிஹெச் பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் கிராஃப் இஸ் திஸ் அனிதா? ஓகே, சோ கிராஃப் நீ இங்க முன்னுக்கு கைட்டல் antara pH tanah dan juga nutrien availability dan juga ni setiap tahun ni kesan lah kemampuan pokok tu untuk menyerap nutrien. Okay. Bagi contohnya kalau kita tengok line biru ni menunjukkan berapa kuantiti nutrien yang boleh diserap. Kalau line tu tebal maksudnya banyak lah nutrien yang boleh diserap, dan kalau nutrien line ni nipis maksud sikit nutrien yang boleh diserap. Dan kalau kita ambil contoh, sebagai contoh ni kita ambil pH 4.5. Okay. Kalau kita tengok untuk nitrogen, lain ni dah semakin nipis. Maksudnya nutrien tu tak boleh diserap dengan baik. Alright. Walaupun kita dah bagi banyak bagi kepada pokok. Betul. Okay. Jadi pH yang kita nak yang sesuai untuk tanah untuk pengambilan nutrien yang baik adalah slightly acidic, kurang 6-7 lah. Okay. Slightly acidic kan? Okay. Sebab pada lihat pada pH range pH ni, semua nutrien ni boleh diserap dengan baik untuk pokok. Untuk apabila dia berada dalam slightly acid punya status lah kan? Okay, itu dah kita graph lepas ni. Indah pakai point chart ni adalah strongly acidic. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்லைட் ஐ மீன் ஸ்ட்ராங்லி அல்கலைன். ஆனா இந்த நடுவுல இருக்கு பாருங்க, நடுவுல தான் வந்து இதுல உறிஞ்சும் தன்மை. அது ரொம்ப அசிடிக் ஆயிருச்சுன்னா மண்ணுல அந்த ஊட்டச்சத்து இருந்தாலும் மரத்தினால உறிஞ்ச முடியாது. அதனாலதான் இந்த பிஹெச் லெவல நம்ம மெயின்டைன் பண்ணோம். மணிக்கு போலி பேலன்சிங் பிஹெச் அப்போ இஸ்லாம் சாரு எனக்கு வணக்கம் வரா. Biasa kalau kat Malaysia, tanah kat Malaysia ni mostly memang acidic lah. Oh, okay. Jadi biasanya orang akan pekan, kita akan apply kapur di bawah lining. Ataupun kita juga boleh gunakan baja greenfield lah. Sebab baja greenfield ni mempunyai alkaline properties, kita boleh improve tanah dan juga mengandungi zeolite yang boleh membalance sekali lagi nutrien pH tanah tu kepada paras yang optimum. Okay, alright, thanks. Ibaratnya saudara Rapinangga, selera sunnah berpain bertulingnya. ஓகே, அதாவது அந்த அந்த மண்ணோட தன்மையை வந்து பிஹெச் லெவலில் நல்லா சுண்ணாம்பு பயன்படுத்துங்க. அது பயன்படுத்தலாம், விச் இஸ் வெரி குட். ஓகே, அதை பயன்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் எங்களுடைய தாயுரத்தை பயன்படுத்தும் போது அந்த தாயுரம் ஒரு நாள் நைட்டில் ஓவர் நைட்டில் வச்சாலே மண்ணோட பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா அதில் வந்து ஜியோலைட் இருக்கு. சுண்ணாம்பு தன்மைகள் கொண்ட மத்த மத்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால எங்களோட தாயுரம் ஓவர் நைட்லயும் உங்களோட மண்ணோட பிஹெச் லெவல்ல ஐடியல் லெவல் கொண்டு வரும். அதாவது 6-6.5. அதுல அடுத்து பாத்தீங்கன்னா அதோட உறிஞ்சும் தன்மை, ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மை மரங்களுக்கு அதிகமாகுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் நிசாம். தாய் உரம் ஆர்கானிக் தாய். ஆல்ரைட்.